ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குட்டி செஃப் சேனல். என்னடா குட்டி செஃப்பை காணான்னு நினைக்கிறீங்களா? சாரி, குட்டி செஃப்போட அம்மா தான் இன்றைக்கி அவைலபிளாக இருக்கேன். ஸோ குட்டி செஃப்புக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருக்கிறனால அதில் பிஸியாக இருக்காங்க. ஸோ வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னோட ரெண்டாவது பையனோட புக்கு இது தான். அவன் வந்து அங்கங்கே வந்து ஆரஞ்சு கலரில் வந்து பென்சிலை வச்சு கிறுக்கி விட்ருக்கான்னு சொல்லலாம். அழகாக இதை நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கான கேட் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு லேஷஸ்க்கு வந்து அவன் கிறுக்குனதுலாம் ஆரஞ்சு தான், அங்கங்கே நல்ல வேலை விட்டுருந்தான். ஸோ அதனால் லேஷஸ்க்கு மட்டும் அவன் பிளாக் கொடுத்துருந்தான். ஸோ அதையே கொடுத்தாச்சு. அண்ட் நோஸ்க்கு வந்து ஒரு மிக்ஸ்டு கலர் கொடுத்துருந்தான், ரெட் வித் வயலெட்டு. அதை நான் பிளாக்கு இல்லை ப்ரௌனை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் கேட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரோஸ் கலரில் இருக்கும் அண்ட் லைட் பர்பிள் ஆர் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ட், அந்த குட்டி பையன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து காதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கொடுத்துக்கலாம். ப்ரௌனை வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக நான் கொடுக்க போகிறேன், ஏன்னா ரொம்ப டார்க்காக கொடுத்தோன்னா கேட்டோட ஃபினிஷ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஏன்னா ஆரஞ்சு வந்து மெஜாரிட்டி இருக்கிறனால ப்ரௌனை வந்து லைட்டாக்கி ஸோ அந்த கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதனால் இப்போ வந்து நான் வந்து அங்கங்கே லைட் லைட்டாக அங்கே விட்ட இடத்துலலாம் நான் வந்து ப்ரௌனை வச்சு லைட் ஷேடாக ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து டாக் வந்து ரியலிஸ்டிக்காக சாரி கேட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட் ஷேடாக நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாம் ஃபினிஷிங்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கலரிங் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஆரஞ்சில் ப்ரௌன் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டுக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக நம்ம ப்ரௌன் தெரிகிற மாதிரி நான் வந்து போட்டுக்க போகிறேன். நல்லா உள்ளக்கே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அங்கங்கே ஆரஞ்சு வந்து ரொம்ப என்ஹான்ஸாக தெரியணும்னா லைட் ப்ரௌன் ஆட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் போகும் அண்ட் லாஸ்ட் ஃபினிஷ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல். இப்போ வந்து இன்னொரு காலுக்கு வந்து நான் ப்ரௌன் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு காலுக்கு வந்து மிக்ஸ்டு அதாவது ஆரஞ்சு வித் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ வந்து இன்னொரு காலுக்கு வந்து ஒரு ஃபுல்லாகவே ப்ரௌன் லைட் ப்ரௌன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்பயுமே கேட் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸில் வந்து பாதி ஒரு கலர் இருக்கும், பாதி இன்னொரு கலர் இருக்கும். ஸோ அந்த தாட்டு படி நான் வந்து ஹாஃப் ஹாஃபாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரௌன் வித் ஆரஞ்சும் ஒரு சைடு வந்து ஆரஞ்சு மட்டும் இருக்கிற மாதிரி போட போகிறேன். எதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக போடுறேன்னா இதில் வந்து நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுல. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தான் லென்த்தியாக தான் போட்டிருக்கேன். இது சுட்டீஸ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏ கிரேட் தான் கொடுப்பாங்க ட்ராயிங்க்கு. சில பேர் வந்து ட்ரா நல்லா பண்ணிடுவாங்க, கலர் பண்ணுறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு டிப்ஸாக இருக்கும். காது வந்து எப்பயுமே கேட்டுக்கு கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும், அதனால் லைட்டாக ஒரு ஷேடிங்காக மட்டும் பிளாக் போட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டொமக்கிட்ட வந்து நம்ம ப்ரௌன் வச்சு சாரி ஆரஞ்சு வந்து நம்ம நல்லா பிரைட்டாகவே காட்டிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஆரஞ்சு கேட்டுன்னு என் பையன் வந்து முடிவு பண்ணிட்டான். ஸோ அதனால் அதே வந்து போட்டுடலாம் அவரோட விஷ் படி. இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆரஞ்சு கொடுத்துக்கலாம், எது எது கொடுக்கணுமோ அது அதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு சாரி ப்ரௌனுக்குள்ளே ஆரஞ்சு ஃபில் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் தான் போகும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக வந்து எடுக்கிறேன். ஆக்சுவலாக டக்குன்னு யோசிச்சனால ஸோ ஒரு ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சின்ன பசங்க ஒரு ஆர்வத்தோடு வந்து செய்யணும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் ஷேர் பண்ணலாம், நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்து ஃபில் பண்ணுங்கள். நம்ம கை சாரி கண்ணு தான் வந்து ஒரு ட்ராயிங்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது.
ஸோ கண்ணுக்கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கலர் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணு மட்டும் மாறிடுச்சுன்னா அந்த ஃபிகரே வந்து அவுட் ஆயிரும். ஸோ அதனால் கண்ணுக்கு நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் இட், பிகாஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கண்ணு கேட்டோட கண், டாக்னே வருது, சாரி. இப்போ வந்து கண்ணுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் திக் ப்ளூ கொடுத்துக்கிறேன், ஒரு ஒரு கோடு, சும்மா ஒரு லைன் அங்கங்கே மட்டும் போட்டுக்கலாம் கண்ணில். நம்ம கிளாக்குக்கு எப்படி 12:30 மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் கண்ணுக்கு. இப்போ அந்த திக் ப்ளூ, அதாவது திக் ப்ளூ நேவி ப்ளூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டுக்கும் அந்த திக் ப்ளூ வந்து நடுவுலையும் சைடில் ரெண்டுமே வந்து வைலட் கொடுத்துக்கிறேன். வைலட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தா தான் கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஆக்சுவலாக மெனி கேட்ஸுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், ஐ வந்து ரொம்ப ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை நான் காட்டணுன்றக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நேவி ப்ளூ போட்டு ஒரு கோடு போட்டு அதை நடுவில் விட்டுட்டு ரெண்டு வயலட் கலரையும் நான் வந்து ஷேட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கை ப்ளூ வச்சு அப்படி லைட்டாக ஷேட் கொடுத்துட்டே வர வேண்டியதான். ஏன்னா அதை மட்டும் நம்ம ஒயிட்டாக விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது கேட் பார்க்க. இப்போ அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், லைட் ப்ரௌன் சேர்த்தா மட்டும்தான் அது வந்து தெரியும். ஸோ நான் அங்கே அந்த லைட் ப்ளூவோட அந்த ப்ரௌனை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் விட்ட இடத்த மட்டும். அப்போ தான் ரொம்ப ஓவர் ப்ளூவாக இல்லாமல் கொஞ்சம் மைல்ட் ப்ளூவாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம டயக்ராம் முடிஞ்சு, சாரி ட்ராயிங் முடிஞ்சு. பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்டிப்பாக பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.